ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகமிஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு சூப்பரான சீக்கிரமே செய்யக்கூடிய பிரெட் சாண்ட்விச் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன். பிரெட் வந்து ஒரு 8 ஸ்லைஸ் எடுத்துருக்குறேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், ஏன்னா கிரேவியாக வரணுங்கிறதுக்காக நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, ஒரு சின்ன கேரட் துரிய வச்சுருக்கிறேன், ஒரு 3 பெரிய வெங்காயம், இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன், அதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்குவோம். தேவையான அளவு உப்பு, குடமிளகா உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். புதினா, கொத்தமல்லி அதுவும் கொஞ்சம் கட் பண்ணணும். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூனு மிளகாத்தூள். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு உயரமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ நான் பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சோடனே பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகாய் வந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். ரொம்ப வதங்கினா கொஞ்சம் வதங்கினா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். கேரட்டும் போட்டுடலாம், குடம் மிளகா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்குவோம். பாருங்க, இல்லை லேசாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கரம் மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா தக்காளி வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வதக்கிக்குவோம். இந்த பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை இறக்கிட்டு பிரெட்டில் நம்ம நெய் தடவிக்கலாம். எல்லா பிரெட்டையும் நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நெய் போட்டு தடவி வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக சிவக்கிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. டோஸ்ட் ஆனோடனே எடுத்துக்கலாம். லைட்டாக டோஸ்ட் ஆனோடனே இந்த பாருங்கள், லைட்டாக டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாம். இப்போ நமக்கு பிரெட் எல்லாம் டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அதில் எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறது காமிக்கிறேன். இப்போது மேலே இன்னொரு பிரெட்டை நான் மூடிட்டேன். தவாவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப கல் காய விட்றாதீங்க. இப்போ நம்ம ஒன்றுனையாக போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் ஆகட்டி நம்ம திருப்பி விட்டுப்போம். என்னைக்குன்னா எதுவும் ஊற்ற தேவையில்லை. நம்ம ஏற்கனவே நெய் தடவிருக்கோம், அதனால் ஊற்ற வேண்டாம். நமக்கு சாண்ட்விச்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்க, ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. பேக்கரி ஸ்டைல் சாண்ட்விச் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, நான் கட் பண்ணி கட்டுறேன். சூப்பராக இருக்கும், நல்லா காரமாக இருக்கும். பேக்கரி ஸ்டைலில் மசாலா சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.